ஹாய் வணக்கம் மைடிய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டார் பேபி டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே டேஸ்டியான எல்லாருக்குமே பிடிச்ச சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம். சாம்பார் சாதம் இந்த முறையில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அரிசி ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் அரிசிக்கு அரை கப் துவரம் பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பை ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம், அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகும். இப்போ பருப்பை நம்ம 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தாச்சு, அதை நம்ம சேர்த்துக்கலாம் குக்கரில். அரிசியையும் வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரிசி எடுத்த கிண்ணத்துலேயே 4.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சாம்பார் சாதம் ரொம்பவே டேஸ்டியாக வரும். இப்போ 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, எல்லாமே நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். சாதத்துக்கும் பருப்புக்கும் தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து இப்போ குக்கரை மூடி வேக வச்சிடலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன், இப்போ குக்கரை மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் காரத்திற்கு தகுந்த அளவு காஞ்ச மிளகாய், இன்றைக்கி நான் 7 மிளகாய் எடுத்துருக்குறேன். 1 ஸ்பூன் தனியா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புளி, 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து அரைச்சிடலாம். ஸ்டவ்வில் 1 மண்பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சாம்பார் பொடிக்குள்ள இன்ஸ்டன்ட் பொடி இது. இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக எல்லாத்தையும் வறுத்து விட்டுக்கோங்க, ரொம்ப எல்லாமே கருகிடக்கூடாது, எல்லாம் மொத்தமாக எல்லாத்தையுமே சேர்த்து வறுக்கணும். இப்போ மல்லி சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். மிளகு, கருவேப்பிலை, இதெல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா நம்மளுக்கு வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா நம்மளுக்கு வறுபடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வத்தல் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 6 வத்தல் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதுனால காரம் சாப்பிட மாட்டாங்க, எங்களுக்கு 6 ஓகேவாக இருக்குது. கொஞ்சம் ஆயிடுச்சு எல்லாமே. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் நல்ல வாசனையாக வந்தவுடனே நம்ம இதெல்லாமே மிக்ஸி ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறியதும் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாவே அரைப்படும். இன்றைக்கி காய் என்னெல்லாம் எடுக்கணும்னு பார்த்துக்கலாம். கேரட் 1 பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன், அவரைக்காய் 1 பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன், தக்காளி 1, பீன்ஸு 1 பவுல், சௌசௌ நான் 1 பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன், சின்ன வெங்காயம் 10 எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த காயோட எக்ஸ்ட்ரா காய் கூட சேர்த்துக்கலாம், முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி என்கிட்ட அது கிடைக்கல, அதனால் நான் இந்த காய்கறி மட்டும் வச்சு செய்ய போகிறேன். சாம்பார் சாதத்தில் நிறைய காய்கறிகள் போட்டால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.
ரொம்ப ஹெல்த்தி கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ மண் பாத்திரத்தை திரும்பியும் ஸ்டவ்வில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, அதோடய ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிடுச்சு, இந்த ஸ்டேஜில் மூணு வெற மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். லைட்டாக சீரகம் பொரிஞ்சதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி லைட்டாக வதங்கியதும் ஒவ்வொரு காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். பீன்ஸு, சௌசோ, கேரட், அவரைக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் காய் வேகிறதுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சாதத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் காய்க்கு மட்டும் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக உப்பு சேர்த்துக்கிறேன். லைட்டாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய் லைட்டாக அந்த ஆயிலையே வதங்கட்டும், அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நம்ம நல்லா வேக விட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக விட்டுருங்க. மூடி போட்டு வேக விட்டுறலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ இந்த கலவையை நம்ம காயோடு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக விடணும். மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். அப்புறம் நம்ம சாதத்தோடு சேர்த்துடலாம். நம்ம சாதம் நல்லாவே குக்காகி வந்திருக்குது பாருங்கள். சாம்பார் சாதத்துக்கு நல்லா குழஞ்சிருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாம்பார் சாதம் நமக்கு நல்லா கொஞ்சம் கொழக்கொழன் இருந்தால் தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு கொல கொலன்னு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இதுவுமே நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் கட்டி ஆகும். நீங்கள் நல்லாவே கொல கொலன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சமயத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாதம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் ஊற்றுங்க. நெய் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நெய் ஊற்றுனா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.
பருப்பு சாதம் சாம்பார் சாதத்தெலாம் நெய் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது அவ்வளோதான், நம்மளோட செம்ம டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. லைட்டாக மல்லியில் தூவி நம்ம சாப்பிட பரிமாறிடலாம். பாருங்கள், நம்மளோட செம்ம டேஸ்டியான சாம்பார் சாதம் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுத்தாதான் மேலும் மேலும் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.